ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கிற இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் ஸ்டாண்டை வந்து எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த பாக்ஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 16x24 inches இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 legs வந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு தேவை அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்பு. ஸோ இந்த கிளிப்பு வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம கிளாத் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளிப்பு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கட்டிலில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹைட் உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே நீங்கள் வந்து கட்டிலில் வச்சுட்டு நீங்கள் இதுக்கு மேலே கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைட் வேணும், நீங்கள் தரையில் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இதை வச்சு 4 sides வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரி ஒர்க் போடுறதுக்கு கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாண்டை பொறுத்தவரை கரெக்டான ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயமே வந்து இந்த 4 legs தான். ஸோ அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து ஏத்த இறக்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இந்த இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண தெரியாது ஒரு சில பேருக்கு. ஸோ அதையும் எப்படி இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு லெக், ஃபர்ஸ்ட் லெக் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து இந்த நாப் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ரிலீஸ் பண்ணி இதை வந்து தனியாக கழட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்களோட ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒவ்வொரு லெக்லையும் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்டை மாட்ட போகிறோம். ஸோ இதில் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் இருக்கிறத இந்த பக்கமாக வச்சு மாட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் போடும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த ஹோல் வந்து உள் பக்கமாக வந்துடும். ஸோ உள் பக்கமாக வந்துச்சுன்னா இது வந்து நம்ம ஆரி ஒர்க் போடுற டைமில் இடிக்காது, இந்த பக்கம் இருந்ததுன்னா இடிச்சிடும். ஸோ அதனால் வந்து உள் பக்கமாக வச்சு மாட்டிக்கோங்க. இந்த ஸ்டாண்டை வந்து நல்லா உள்ளே தள்ளுங்க. ஸோ உள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளினீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். போனதுக்கு அப்புறமா இந்த நாபை திரும்ப மாட்டுங்க. இந்த நாபை திரும்ப கரெக்டாக மாற்றி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ டைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு லெக் வந்து நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இது வந்து டைட்டாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு சில லெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து துரும்பு இருக்கும். அதாவது என்னென்னா ஒரு சில லெக் வந்து உள்ள வந்து சம்டைம்ஸ் நான் எல்லாத்துலேயும் இல்லை, மேனுஃபேக்சர் ஆகும்போது ஒரு சில இது அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே போக்குறதுல வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா லேசாக நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது போயிடும். ஸோ லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோன்னே இது உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த நாப் வச்சு நீங்கள் வந்து டைட்டாக லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டோட 4 legs நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஆரி ஒர்க் போடுறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஈஸியாக வந்து இதில் ஆரி ஒர்க் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிளிப்ஸுமே வந்து நம்ம கூட வந்துடும். ஸோ இந்த கிளிப்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படியே வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு இது நம்ம இதை அப்படியே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு விரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் வச்சு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கிளாத் போட்டுட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் 4 sides வந்து இதை போட்டு நம்ம ஆரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து லெக் வந்து கரெக்டாகவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு சில இதில் வந்து ஒரு சைடு வந்து லெக் வந்து ஆடிட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம லெக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அதே இஷ்யூ உங்களுக்கு வந்து லெக் மாட்டினதுக்கு அப்புறமும் இருந்தது அப்படின்னா எந்த சைடு வந்து அதிக பள்ளமாக இருக்கோ, மீன் ஒரு பக்கம் ஆடும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த நாபை வந்து லூஸ் பண்ணிட்டு இந்த சைடை மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெக் வந்து எல்லாமே ஈவனாக கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த பாக்ஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.